திருவண்ணாமலையில் அதிமுக போஸ்டரை கிழித்த அதிகாரிகளை கேள்வி கேட்ட அதிமுக நகர துணைச் செயலாளரை பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரணமல்லூர் வேளாண்மை துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வளாகத்தில் அதிமுக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரை விடிய அரசின் அதிகாரிகள் கிழித்துள்ளனர். இதுகுறித்து கேள்வி கேட்ட பெரணமல்லூர் நகர துணைச் செயலாளர் அறிவழகன் மீது காவல் நிலையத்தில் பொய் புகார் கொடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் விடியா அரசை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AKS அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வேளாண்மைத்துறை அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்தாமல் அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவதைத்தான் விடியா அரசு கொள்கையாக வைத்திருப்பதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AKS அன்பழகன் குற்றம் சாட்டினார். இதுவும் வந்து திமுகவுடைய மாவட்ட சில தரணி வேந்தனும் ஏவா வேலுவோம் வந்து இந்த டிஎஸ்பிக்கோ எஸ்பிக்கு பேசி இது உண்மையே இல்லை, சின்ன கேஸை அதிமுக நகரை கொச்சப்படுத்தணும், அதிமுக பழி வாங்கணும், அரெஸ்ட் பண்ணி அநியாயமாக ஜெயிலில் வைக்கணும்னு திமுகவுடைய அரசு, அதான் வேலை அவங்களுக்கு. மக்களுடைய நலத்திட்டம் செய்யறதுக்கு அவங்களுக்கு இல்லை. அதிமுகவுடைய உறுப்பினரையும் தொண்டர்களையும் தான் பொய் வழக்கில் போடுகிறார்கள்.